ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிலர் நல்லா பையன் நான் நம்புகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸுங்க இப்போ இந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து டபுள் கேமரா ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து பஸ்ஸு ஸோ இந்த பஸ்ஸுக்குள்ளே தான் வந்து கேமரா மாட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா அப்புறம் பின்னாடி ஸோ இந்த இடத்துல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி வந்து லைன் தெரியாத மாதிரி எடுக்க போகிறோம் நான் வந்து எப்படி லைன் எடுக்கிறோம் எப்படி கேமரா மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற கேமரா இது இது பார்த்திங்கன்னா ட்ரூ வியூ இந்த பிராண்ட் பேர் ஸோ இது வந்து ஒரு 3 MP கேமரா இந்த கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இது வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு மேலே லைட்டாக ஒரு கொசு கிடைக்குது அதை அடிச்சுக்கலாம் அடிச்சாச்சு நீங்க இந்த மாதிரி கஷ்டமா படாதீங்க உங்க வீட்ல ஏதாவது கத்திரியோ கத்தியோ இருந்தா எடுத்து கிழிச்சிட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இதுலேயே வந்து இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் நீ இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடாப்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இதுலேயே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அது வழக்கமாக இருக்கிறது தான் அப்புறம் ஏதோ ஒரு கார்டு ஒன்று இருக்குது ஏதோ டேட் போட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த இது வந்து ஓ செக்கிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு தர்மாக்கோல் வந்து ஒன்று வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கேமரா இதுதான் வந்து இதோட கேமரா இது வந்து 3 MP கேமரா இது கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லைட் அதாவது நைட் விஷன் லைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நைட் டைம்லேயும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் சரி ஓகே வாங்க இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சைடில் கியூஆர் கோடு ஸ்கேனர் இருக்குது அதெல்லாம் சொல்லு சும்மா நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கும் இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த கேமரா வந்து ஆப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் பேசி பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி கழட்டுறதுன்னு பார்ப்போம் சுவிட்சோ கலர மாட்டேங்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும் ஸோ ஒரு மார்க் மாதிரி ஸோ அதை பிடிச்சிட்டு நீங்கள் திரும்பினாக்கு தனியாக கழண்டு வந்துடும் ஸோ நம்ம இந்த இது தான் வந்து மேலே மவுண்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்க்ரூ போட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும் ஸோ 3 ஸ்க்ரூ நீங்கள் மவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் அது போட்டதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ப்ளஸ் வந்து சிம் கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது இது நம்ம கழட்டிட்டு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்று வந்து சிம் கார்டு ஒன்று வந்து மெமரி கார்டு ஸோ இல்லை நம்ம சிம் கார்டு மெமரி கார்டும் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் இது நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மல் ஸ்பீக்கர் ஒயர் தான் பார்த்துக்கோங்க ஒரு மீட்டர் வந்து 15 ரூபா இந்த இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற கேபிள் தான் ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாக வந்து நம்ம கேமரா கேபிள் 3+1 கையில் எடுக்கலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயர் எடுக்க போகிறது வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பேர் என்ன தலைவா பீடிங் ஆ பீடிங் ஸோ இந்த பீடிங் வந்து கழட்டி இதுக்குள்ளே தான் வந்து ஒயர் எடுக்க போகிறோம் நம்ம பெரிய கேபிள் போட்டோம்னா அதில் வந்து எடுக்க முடியாது இந்த நம்ம கேமராவோட சிசிடிவி கேமரா ஒயரு ஸோ அதனால தான் வந்து சின்ன ஒயரை வந்து இந்த ஸ்பீக்கர் ஒயர் வந்து போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அளவு வைக்கணும் இங்கேருந்து நம்ம லைன் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேருந்து தான் ஸோ இதில் வந்து எல்லா லைனுமே வரும் அதாவது ஏசிசி மெயின் ஒயரு ஸோ எல்லாமே வரும் இதுலேருந்து தான் லைன் எடுக்க போகிறோம் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட் ஒயரை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் காயிலாகவே வந்து வாங்கிக்கிட்டேன் லூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு 13 ரூபா சம்திங் வரும் நீங்கள் ஒரு காயில் எடுத்தீங்கன்னா காயில் வந்து 90 மீட்டர் இருக்கும் அது வந்து கம்மியாக இருக்கும் மொத்தமாக ஒரு 800 ரூபா சம்திங் வரும் இங்கே வந்து வச்சுக்கலாம் லூஸ் விடுங்க ஜியோ
கைஸ் இப்போ வந்து இருக்கிறதுலே வந்து கடுப்பான விஷயம் தான். இந்த மாதிரி ஒயர் வந்து சிக்கு பிடிச்சிக்கிறோம். ஸோ அந்த சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே சீயக்காரக்கான்லாம் காக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே கரெக்டாக வந்து அந்த ஒயரை வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். இது பீடிங் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இழுத்துன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன் அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் வந்துருச்சு. வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இந்த கேப் பார்த்தீங்களா, இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து ஒயர் வைக்க போகிறோம். தெரியாமல் வைக்க போகிறோம், பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த அளவு வந்து மாறிடக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து 600 மூலை தான். இப்போ வந்து ஒயரை இந்த பீடிங்குள்ளே விட்டு அப்படியே அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோங்க. இப்போ அங்கே எண்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட வந்து பீடிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த பீடிங் வரைக்கும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த வழியாக வந்து இங்கே கொண்டு வரணுங்க. ஸோ அதான் வந்து நம்மளோட டாஸ்க். கைஸ் பேக் கேமராவோட ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஒயர். ஸோ இங்கே ஒரு கேமரா மாட்டோம்ல. ஸோ அதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம வந்து லைன் கொடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இக்னிஷன் ஒயரு, டைரக்ட் பவர் எல்லாமே வந்து எல்லா ஒரு பவர் கனெக்ஷனும் இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து இக்னிஷன் ஒயர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எதுக்காக இக்னிஷன் ஒயரில் கொடுக்குறோம்னா கீ ஆன் பண்ண உடனே வந்து லைன் வரும். ஸோ அதனால இங்கே கொடுக்குறோம். இப்போ வந்து கேமரா வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால கையிலேயே வந்து போட்டுடலாம். கைஸ் நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தனி செலவாகும். அதனால் வந்து இந்த டிசி பின்னு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம கேமராவில் யூஸ் பண்ணுற டிசி பின்னு தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். வெளியில் வந்து நம்ம ப்ளஸ் வந்து அங்கே இன்புட் என்ன ப்ளஸ் வந்து எது கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு இந்த பிளாக் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ்ஸு. ரெடியா? நீங்கள் வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து டேப் வந்து போட்டுருங்க. ஏன்னா டேப் அடிக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இல்லைன்னா மறந்துடுவீங்க. இல்லைன்னா என்ன ஆகுனா இப்போ இந்த ஒயர் எங்கேயாவது நம்ம இரும்பில் எங்கேயாவது பட்டுச்சுன்னா வந்து ஸ்பார்க் ஆயிரும், உங்களுக்கு ஃபியூஸ் போயிடும். அப்புறம் ஃபியூஸ் பார்த்து தேடி மாற்றணும். இதில் வந்து தலைவலி பிடிச்ச வேலை. அதனால் டக்குன்னு வந்து டேப் மட்டும் சீக்கிரமாக அடிச்சு விட்ருங்க. அதுமாதிரி டேப் அடிக்கும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து டேப் அடிச்சிருங்க. ஸோ அது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். நம்ம வந்து ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு, எர்த்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. சீக்கிரம் வேலையை பாரு, ஓட்ட முடியாது. பாரு பாரு பாரு, கோவப்படாங்க. இப்போ வந்து டிசி பின் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேமரா ஸ்க்ரூ பண்ணது வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமரா வந்து மாட்ட போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு
அப்படி அம்மா வந்து மாட்டிக்கிறதா கனெக்ட் பண்ணு கனெக்ட் பண்ணு இதுமாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டேக் போட்டுருவோங்க தொங்காத மாதிரி ஸ்டிக்கர் வந்து வச்சிடலாம் இது வந்து நம்ம எப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கேமையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு சிம்மு ஸோ ரெண்டு மணி போட போகிறோம் ரெண்டு போட்டாச்சு மூடிங்க கைஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ க்ளவுடுன் இருக்கும் இது நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து நாங்கள் ரெண்டு கேமரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ் இது ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அது ஓடிபி வரும் அதை நீங்கள் போட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து கேமரா ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து காட்டும் இது பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வச்சுங்க ஸ்கேன் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்தோடனே அந்த கேமுக்கு ஏதாவது நேம் கேட்கும் நம்ம கேம் த்ரீன்னு வச்சுக்கலாம் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்துட்டு இப்போ மூணாவது கேமரா ஆல்ரெடி ரெண்டு கேமரா இங்கே ஆட் ஆயிருக்கு இது மூணாவது கேமரா இந்த மாதிரி வந்து காட்டும் இதில் வந்து நம்ம கேமரா இங்கிட்டு வாங்க இதில் வந்து நம்ம வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீட் வரைக்கும் கவர் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் வரைக்கும் கவர் ஆகும் நெக்ஸ்ட் பேக் கேமரா அதே மாதிரி ப்ளஸ் கொடுத்த உடனே கியூஆர் கோடு கேட்கும் இதில் வந்து நம்ம கேம் ஃபோர்னு கொடுத்துக்கலாம் ஆட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு ஸோ இது வந்து நமக்கு வியூக்கு எப்படி வேணும் ஸோ இதில் வந்து வியூ எப்படி வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாங்க அது லாஸ்ட் வரைக்கும் வேணும் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் யார் ஏறி வரா எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்தோட மூஞ்சே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியணும் ஹாய் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டி கார்டு அப்புறம் வந்து அலாரம் இருக்கும் இந்த அலாரம் எதுக்காக அப்படின்னா இந்த மோஷன் சென்சார் மாதிரி அதாவது அது உள்ளே போனால் ஐ மீன் கேமரா கிட்டே போனால் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பிளேபேக் வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் கேமரா எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சவுண்டு நம்ம ஆன் பண்ணுறோன்னா பேசுறது வந்து கேட்கும் எக்கோ அடிக்கிறது ஹலோ 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 ஸோ நம்ம பேசுறது அதாவது நம்ம ஃபோன் மாதிரி இதில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நம்ம பேசுறதும் நம்மளுக்கு இப்போ நம்ம பேச அவங்களுக்கு கேட்கும் அவங்க பேசுகிறது வந்து நம்மளுக்கு கேட்கும் ஸோ அந்த மாதிரி ஃபோன் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு வேணுன்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்